சோசியல் மீடியால யார் அதிக ஃபேமஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த யுகமே பத்தாது, அந்த அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தி. அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோனுக்குள்ள வந்து நின்று பார்த்தோம்னா ட்விட்டர்ல எந்த அரசியல் தலைவர் ரொம்ப பெரிய அளவு உச்ச மைலேஜை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் இன்னைக்கு நாலு பூரா பேசலாம், இருந்தாலும் டக்குன்னு அன்னே அமெரிக்கால ட்ரம்ப்பை சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி அந்த ட்விட்டர்ல வில்லங்கமா ஃபேமஸ் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி தான். ஏன் அப்படின்னா எல்லா தலைவர்களும் தங்களுக்கான ட்விட்டர் ஹேண்டில் இதான் அப்படின்னு ப்ளூடிக்கெல்லாம் வாங்கி வச்சு அதுல அபிஷியலான பதிவுகள் வருவப்பார்கள். அதே மாதிரி பேரோட புகைப்படத்தோட இருக்கக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில்லாம் ஃபேக்குன்னு சொல்லி தூக்குவார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பக்காவா பண்ணுவார்கள். அதே மாதிரி அவங்க ட்விட்டர்ல சொல்ல வேண்டிய மெசேஜை சொல்லி மைலேஜ் எடுத்துக்குவார்கள். இதுல கமேனி மட்டும் வித்தியாசமானவர், அவரும் ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காரு, அப்பப்பவும் பயன்படுத்துவார், ரெகுலர் கிடையாது. திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சா கமேனிகளோட ட்விட்டு உலக புகழ் பெற்றோம். அந்த மாதிரி வில்லங்கமான வேலையும் செய்வாரு. ஆனா அது தன்னோட ட்விட்டர் ஹேண்டில் அப்படின்னா அஃபீஷியலா அவர் சொல்ல மாட்டார், ஈரானும் சொல்லாது, ஈரானோட செய்தி ஒலிபரப்புத்துறை சொல்லாது, யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. ஆனா மனுஷன்தான் யூஸ் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பழக்கத்தை அந்த ட்விட்டருக்குள்ள புகுத்துனது யாரு அப்படின்னா அலி கமேனி தான். சரி, இந்த சிறப்பான பழக்கத்தை அவரோட மட்டும் வச்சுக்க மாட்டார். இங்க ஒரு பெரும் கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, டக்குன்னு உலகம் பூரா உள்ள இஸ்லாமியர்களுக்கு தலைவனாகணும் அப்படின்னு ஆசை வந்துடும். அந்த ஆசை வர்றதுலாம் தப்பு கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணா ஆசை தாராளமா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நான் ஏதோ பேசுவேன், அதை உட்கார்ந்து கேட்டா இருக்குன்னா அந்த பகுதியிலேயே நான் தலைவன் சொல்லிக்குவேங்கிற மாதிரிதான். இதுல பெரிய ஆள் யாரு அப்படின்னா எர்டோகன் தான். எர்டோகனுக்கு நிகர் எர்டோகன் அப்படின்னு சொல்ற இடத்துல இல்லை இல்லை, அவன் சின்ன பையன்தான், 1000 தான் இருந்தாலும் நான் யாரு அப்படின்னு சொல்லி அலி கமேனியும் அந்த வேலையை அப்பப்ப செய்வார். எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லா மொழிகள்லையும், உன்ன சொல்லப்போனா நிறைய மொழிகள்ல ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா அலி கமேனி தான். அதுல கொடுமை என்ன அப்படின்னா அவரோட ட்விட்டர் ஹேண்டில்னு ஒன்னு கூட உறுதி செய்ய மாட்டார். அப்படி ஹிந்திலையும் வச்சு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை கத்தி சுத்துவார். அப்ப மட்டும்தான் கமேனிக்கும் இந்தியாவுக்கும் உரசிக்கும். மற்றபடி பயப்பிள்ளைகளோட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வீணா போன வேலைகளை மட்டும் செய்யாட்டி ஈரானுக்கு முழு ஆதரவா இந்தியா இறங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா ட்ரேட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், அதே சமயம் ஜென்ம பகை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை அரசியல் அதுவும் கிடையாது. கமேனியோட ஒரே ஒரு எண்ணம் எட்டி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் வந்துடுது, உடனே இந்தியா உரச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துடும், இவ்வளவுதான். சரி, இதே மாதிரி இப்ப ஹிப்ரூ மொழியிலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்விட் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டா அவர் போடாத மொழிகளே இல்லை. என்ன ஒண்ணு அபிஷியலா சொல்ல மாட்டாரு, திடீர்னு அழிச்சு விடுவார், ட்விட்டர் ஹேண்டிலே அழிச்சு விடுவார், பதிவை தான் அழிப்பார்கள் எல்லாரும். இவர் தான் உச்சபட்ச தலைவர் இல்லை, அதனால ட்விட்டர் அக்கௌண்டே அழிச்சு வச்சிருவார். இப்ப ஹீப்ரூ மொழியில என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறதா, எங்களுக்கு மேல தப்பா ஒரு கணக்கு போட்டு குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டீங்க, அதுல எந்த சேதாரமும் இல்லை, பதில் சேதாரத்தை கொடுக்க நாங்க தயாராகிட்டோம், தாக்குதலுக்காக காத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களை பீதி அடைகிற மாதிரி ஒரு ட்விட்டரை போட்டு விட்டார். அந்த ட்விட்டர் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க ஊர்லயும் வெளிப்படையா வந்து உட்கார்ந்து பேசிட்டார். ஏன் அப்படின்னா பேச வேண்டிய கட்டாயம், அவருக்கே முடியலப்பா, அவர் போய் சேர்ந்துருவாராட்டுக்கு, மயம்தான் வந்து இனிமே பாத்துக்க போறாரு, மயம் வந்த உடனே இந்த யுத்தத்தை எப்படி எடுத்துட்டு போவாருன்னு தெரியல. அது போக ஈரான்ல உள்ள அதிகார குழுல இருக்கக்கூடிய 1 டஜன் நாட்கள் கமேனிக்கு இப்படி முடியாதப்ப போர்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் கிளப்பி விட்டார்கள். அது காட்டு தீ மாதிரி பத்தி எரிஞ்சு 24 மணி நேரம் தலைவர் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்பீச்சையே கொடுத்துருக்கார். மேபி உண்மையா கூட இருக்கலாம், கியூராயும் வந்திருக்கலாம், எது எப்படியோ அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு, அடுத்த சம்பவத்தை ஆரம்பிச்சு விட்டார்கள். தாக்குதல் உறுதி, இஸ்ரேல் மீது உறுதி. சரி, இஸ்ரேல் இவர்கள் மீது பண்ண தாக்குதல், ஈரானுக்குள்ள நடந்த தாக்குதல் எல்லாமே தவறான கணக்கீடு அப்படின்ட்டார். அப்ப என்ன எடுத்துக்கலாம், ஆன சேதாரத்துல பிரைமா எதுவும் சிக்கலைன்னு எடுத்துக்கலாம், அதே சமயம் உள்ள வந்து தாக்கி ஒரு பெரும் அநியாயத்தை பண்ணிட்டீங்க, இதுக்கான பதிலடி உறுதி, திட்டங்களை தீட்டுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா திட்டங்களை தீட்டி தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதை குறிக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த பயலுகை தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் வருது. காரணம் என்ன அப்படின்னா அலி கமேனி சொன்னதுக்கு அப்புறம் அங்க மறுபேச்சுக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிகாரிகளை கூப்பிட்டு திட்டம் தீட்டுங்க அப்படிலாம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த தாக்குதல் வரும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அப்ப எதிர்த்தாக்குதலுக்கு எந்நேரத்திலையும் இவர்கள் தயாரா தான் இருப்பார்கள், அப்படி தயார் இல்லை அப்படின்னு இருக்கலாம். அதாவது இவனுங்க தாக்க மாட்டாங்க,
இல்ல தாக்குனாலும் பதில் தாக்குதல் நடத்த வேணாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இஸ்ரேல் சொல்றது உண்மையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா நாங்க தாக்குனதோட வலி வேதனை ஜாஸ்தி, வெளியில சொல்லாம நடிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா அவர்களோட சப்ளை செயினை ரெடி பண்றதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும், ஏறக்குறைய ஒரு 11 மாதமாச்சும் ஆகும் அப்படின்னு சொன்னது உண்மையா இருக்கலாம். ஆனா எது எப்படியோ ஈரானுக்குள்ள ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் லீடர் பாய் துறக்கல அப்படிங்கிற குறை போய் இப்ப அடுத்த குறை வந்துருச்சு. எங்க அப்படின்னா தாக்குவாரா மாட்டாரா அப்படின்னு, ஏன்னா இவர்கள் ஃபுல் ஸ்டாப்பே வைக்கல, ஒரே கமாவா போட்டு போற மாதிரிதான் போகிறார்கள். அதற்கான காரணம் ஒன்னு, ஈரான் தயார் நிலையில இல்லை, இல்ல சமீபத்துல நடந்த தாக்குதல்ல சப்ளை செயின் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கதான். ரெண்டுமே ஈரானுக்கு டேஞ்சர் தான். ஆனா கமேனி ஒரு யுத்த அறிவிப்பா தான் இதை அறிவிச்சிருக்காரு. அதனால விரைவில் இஸ்ரேலுக்குள்ள ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தும், அந்த தாக்குதலுக்கு அப்புறம் முழு யுத்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் அமெரிக்கால அரசாங்கமும் மாறி இருக்க சூழ்நிலை அழகா அங்க வந்துடும். அப்ப இஸ்ரேல் ஈரானோட அடுத்த ஒரு பெரும் யுத்தத்தை உலகம் சந்திக்க போதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.